ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏசப்பா கூட நடக்கும்போது சந்தோஷம் வந்து ஒரு கிஃப்ட் போல அது ஒரு நாளும் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும். ஆமாம், அவரோட நெருங்கி இருக்கிறவர்களுக்கு அது புரியும், நான் சொல்கிறது புரியும். இப்போ தான் மாதம் ஆரம்பித்தது போல இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்குது பாருங்கள். வாழ்க்கை கடகடன் ஓடுது. ஆமாம், எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோனே தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே போகும்போதும் என்னுடைய பழக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்த மாதம் முடியும் போது அந்த கடைசி வாரங்களில் நான் ஜபத்தில் உட்கார ஆரம்பிப்பேன். என்னென்ன ஜபிக்க ஆரம்பிப்பேன்னா, ஏசப்பா புதிய மாதத்துக்குள்ளே போகிறேன், எனக்கு என்ன வாக்கு தத்துவம் வச்சுருக்கிறீங்க, எனக்கு என்ன வார்த்தை வச்சுருக்கிறீங்க, காரணம் உங்கள் வார்த்தை தான் என்னை பலப்படுத்தும், உங்கள் வார்த்தை தான் என்னை அடுத்த மாதத்திற்குள்ளே சமாதானத்தோடு கொண்டு போகும், உங்கள் வார்த்தை இல்லாமல் என்னால் உள்ளே போக முடியாது ஐயா, உங்கள் வார்த்தை வேணும் ஏசப்பான்னு நான் ஜபிச்சுட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு வசனம் ஆவியானவர்கள் என் ஹிருதயத்தில் துணிச்சிட்டே இருந்தார். என்ன துணிச்சாருன்னா, நான் உனக்கு முன்னே போகிறேன், நான் உனக்கு முன்னாடி போகும்போது எல்லா கொண்டலான வழி செவையாயிரும்பா, எல்லா தடை மாறிடும், உனக்கு விரதமாக உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகள், உனக்கு வேணால் தடைலாம் ரொம்ப பெருசாக தெரியலாம், ஆனால் பயப்படாத, நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்தத்தை பெறும்பொழுது எனக்குள்ள ஒரு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும், அது நல்லதாக கெட்டதாக தெரில, அது நான் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற வாக்கு தத்துவம் ஒரு மூன்று கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு இல்லை, நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி நான் சோமுன்னு ஒரு மூன்று கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதத்தை நான் தொடர ஆரம்பித்தேன். அதை கேட்டது போலவே இயேசு கிறிஸ்து முதலாவது தடவை ஒரு நாள் அழகாக பேசினார், நான் உனக்கு முன்னாடி போவேன்றதை கன்ஃபார்ம் பண்ணி காட்டினார். அப்போது சில நாட்கள் போச்சு, நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு மினிஸ்ட்ரியெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரு மறுபடியும் சென்னைக்கு வந்தேன். எங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கும்போது எனக்கு பின்னாடி வந்து ஒரு கார் வந்து என்னை ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த காரை எப்படியும் நானும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃப்ரெண்டில் விடக்கூடாதுன்னு சொல்லி நானும் போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் அதையும் மீறி அந்த கார் வந்து எனக்கு முன்னாடி அப்படி கிராஸ் பண்ணி போச்சு. நம்பவே மாட்டீங்க, நான் சொல்கிறது உண்மை. அந்த காருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். அந்த கார் ஓட்டும் போது தேவனுடைய பிரசனம் என்னை நிரப்பும் போது எனக்குள்ளே இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க, ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போது நான் யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு நானே தடையாக இருந்திருக்கிறேனே, அவ்வளோ நேரம் அந்த காரை விடாமல் நான் வந்து தடையாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஏசப்பா, ஆனால் எனக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்களே, எவ்வளோ சந்தோஷம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் நன்றி செலுத்திட்டுருந்தேன். அப்போது ரெண்டு வாட்டி கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணுறேன். ஒரு நாள் என்னுடைய இந்த ஸ்டுடியோவுக்கு ஒரு பாஸ்டர் என்னை பார்க்கும்படியாக வந்திருந்தார். அந்த பாஸ்டருக்கு வந்து இந்த வாக்குத்தத்தை குறிச்சுலாம் நான் சொல்லலை, அது எதையுமே நான் ஷேர் பண்ணிக்கல, வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாடல்கள்லாம் பாடிட்டு அவர் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் அவருடைய நாவில் போட்ட முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா, மகனே இந்த மாதம் கர்த்தர் உனக்கு முன்னாடி போய் எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்குவார். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆவியில் பலன் கொண்டேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஒருவேளை இந்த காலை வேளையில் பலவிதமான குழப்பங்களோடு பலவிதமான பயங்களோடு திகில்களோடு வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை சிரித்த முகங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய முகங்கள் உள்ளத்தில் நீங்கள் படுகிற வேதனை கண்ணீர் அவமானம் பயம் அந்த நெருக்கம் யாருமே இதை பார்க்கலையா அப்படின்னு ஒருவேளை சோர்ந்து போய் கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்றதை காட்டிலும் செத்துப்போவதே மேலு, தற்கொலை பண்ணி சாகலாம் அப்படின்னு பல முடிவோடு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமை உன்னோட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். உண்மையான கடவுள் யாராக இருந்தால் என் கூட பேச மாட்டாங்களான்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் இந்த காலவெளியில் நேரடியாய் முகமுகமாய் தீர்க்க தரிசனமாய் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம், அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறாருங்க. ஆமாம், நீங்கள் வந்து அவர் பின்னாடி போனால் போதும், அவர் உங்களுக்கு முன்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கதவுகள் ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தடைகள் உடையும். ஆமாம், ஆட்டு எத்தனையோ வருடம் அடைப்பட்டிருந்த கதவுகள்லாம் அவர் முன்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக திறந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் முன்னாடி போகிறது யாருனா ஏதோ சாதாரணமான நபர் அல்ல, உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ லோகத்தின் பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி ஜெய கிறிஸ்துவாய் அவர் நடந்து கொண்டு போகிறார். ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் ஆண்டவர் செய்யும் போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யாமையாக போயிடுவார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுத்துருக்கு அறிந்திருக்கும் போது பரமப்பிதா எத்தனை அதிக அதிகமாக அவர் நன்மையான இவைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, இந்த மாதம் ரொம்ப அழகாக நடத்துவார். இந்த மாதம் மாத்திரமல்ல, வரப்போகிற மாதங்களிலும் வர வருஷங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வரப்போகிற சந்ததிகளில் அவரே உங்களுக்கு துணையாக இருந்து நடத்துவார். அதனால் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு தூசியை உதறிவிட்டு எழும்பி பிரயாணம் பண்ணிப்போங்க, அவர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமாம், இந்த காலவெளியில் அப்படியே உங்களை ஆசிர்வதிக்கிறேன், அவர் உங்களுக்கு முன்னாடி போவார். அதை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, ஒரு நாள் அறிக்கை செய்யுங்கப்பா எனக்கு முன்னாடி போகிறீங்களேன்னு அறிக்கை செய்யுங்க. அவர் முன்னாடி போக போக எல்லா டோர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கத்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமாக இந்த காலவெளியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு முன்பதாக போகிறீங்களே
உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணி பாருங்கள். ஜீசஸ்ன்னு சொல்லி பாருங்கள், உங்களை ரொம்ப அழகாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ பிளஸ்ட் டே. இதை லார்ட் பிளஸ் யூ.